ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பிள் புதுசாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க ஐஃபோன் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஐஃபோன் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிய ஐஃபோன் 6க்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் 5S-க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்துடலாம். இன்ச்சஸில் வேரியேஷன் இருக்குது. ஐஃபோன் 5S 4 inches தான். இப்போ வந்துருக்க ஐஃபோன் 6 அண்ட் 6 ப்ளஸில் வந்து 4.7 அண்ட் 5.5 inches ரெசல்யூஷனில் டிஃப்ரெண்ட் காட்டுறாங்க. பேட்டரி லைஃப் இப்போ ஐஃபோன் 6 அண்ட் 6 ப்ளஸில் வந்து அதிகமாக இருக்குது. கேமரா குவாலிட்டியை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் A8 ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. மெமரியும் அது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 6 அண்ட் 6 ப்ளஸ், ஐஃபோன் 6 வந்து 4.7 inches, ஐஃபோன் 6 ப்ளஸ் 5.5 inches HD ரெட்னா டிஸ்பிளே வருது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா அதோட தின்னஸ்ட் ரொம்ப மெல்லியதாக இருக்குது. அதோடய திக்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தாலே தெரியுது. பெரிய டிஸ்பிளே HD ரெசல்யூஷன் ஐஃபோன் 6 அண்ட் ஐஃபோன் 6 ப்ளஸ். ப்ராசஸர் 64-bit ஆர்கிடெக்சர், A8 சிப்பும் M8 மோஷன் கோ ப்ராசஸரும். இதனால் உங்களுக்கு கேமிங் ரொம்ப என்ஜாயபுளாகவும் நிறைய அப்ளிகேஷன்லாம் அருமையாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறது. கேமரா, இந்த கேமராவில் வந்து இப்போ ஃபோக்கஸ் பிக்சல் ஒரு புது சென்சார் யூஸ் பண்ணியிருக்கதால ஆட்டோ ஃபோக்கஸ் தானாகவே பண்ணி ரொம்ப தெளிவான பிக்சரை கொடுக்கும். கேமரா வந்து 8 megapixel கேமராவும் 1.2 megapixel ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஃபோன் 6 ப்ளஸில் மட்டும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டாபிலேஷன் ஒரு கூடுதல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம கை அன்ஸ்டடியாக கை வச்சுட்டு இருக்கும்போதும் தெளிவான பிக்சர் எடுக்க முடியும், பிக்சர் மற்றும் வீடியோ எடுக்க முடியுங்கிறாங்க. செக்யூரிட்டி ஃபிங்கர் ட்ரிப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் பே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பிள் பேயோட இப்போ என்எஃப்எஸ்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஆண்ட்ராய்டில் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நியூ வெர்ஷனான iOS 8 யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு அழகான ஒரு இதாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாதிரி பேட்டரி லைஃப்பில் வந்து நான் ரிமூவபிள் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளே சஃபேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, குருலா கிளாஸ். அதனால் நல்லா தெளிவாக இருக்கும். அதே போல் இது 3 விதமான கலரில் கொடுக்குறாங்க, சில்வர், கோல்டு, ஸ்பேஸ் கிரே. ஆனால் 3 விதமான கலரில் கொடுக்குறாங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து இதில் கிடையாது. அதுக்காகத்தான் 128 GB வரையும் மெமரி இன்டர்னல் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜிபிக்கும் ஏற்ற மாதிரி விலை நிர்ணயிச்சிருக்காங்க. ஐஃபோன் 6 விலையை விட ஐஃபோன் 6 ப்ளஸோட விலை அதிகமாக இருக்கும். அது ஒவ்வொரு மெமரிக்கும் ஐஃபோன் 6 விட $100. அப்புறம் ஆப்பிள் பேங்கிற வசதி, அதனால் நம்ம கூகிள் வேலட் மாதிரி தேவையேங்கிற இடத்துல அது மூலிமா நம்ம எல்லா இடத்துலையும் பில்ஸ் செட்டில் பண்ணிக்கிற மாதிரி வசதி கொடுக்குறாங்க. இது வந்து செப்டம்பர் 12 ஃப்ரீ ஆர்டர் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறமா ஃப்ரீ ஆர்டர் 18th வரையும் தொடர்ந்து நினைக்கிற, அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். இதோடு சேர்த்து ஆப்பிள் வாட்சையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அடுத்த வருஷத்துலேருந்து தான் வெளிவரதாக இருக்காங்க. இப்போ அறிமுகம் மட்டும் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் வாட்சை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அது செம்ம மொக்கையாக இருந்ததால தான் இப்போ இதை பண்ணியிருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும்.